உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, நாம் இன்று ஒரு அற்புதமான ஒரு உதாரண ஜாதகத்தினுடைய தலைப்பில் பார்க்க போகிறோம். அதாவது கடக ராசியும் ஷேர் மார்க்கெட்டும். ஷேர் மார்க்கெட் வீடியோ ஒரு 26 கிட்ட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த போய் பார்த்தீங்கன்னாக்க பிளேலிஸ்டில் இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள். ஷேர் மார்க்கெட் ஆர்வலர்கள் நிறைய வீடியோ போட சொன்னாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் போட சொன்னாங்க. இப்போ தான் ஒன்றுன்னா போட்டுக்கிட்டுருக்கேன். அதாவது இந்த கடக ராசி அப்படிங்கிறவங்க எப்பொழுதுமே மின்னல் வேக கணித இயல்பு உடையவர்கள். அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அதாவது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இப்போ என்ன செய்வாங்க, நல்ல ஷார்ப்பாக அதில் அறிவு உடையவர்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்தது பூச நட்சத்திரம், கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள். இதை ஒரு விஷயத்தில் இறங்கலாமா வேண்டாமா நிறைய ஜக்கின் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஜம் அவங்க லைஃப் அந்த மென்டாலிட்டி. ஏன்னா சந்திரன் வந்து நாள் கோள், சந்திரன் வந்து வேகமாக நகரக்கூடியது, 24 ஹவர்ஸ் தன்னைத்தானே சுற்றிக்குது. அப்புறம் 30 டேஸ் ஒரு ரவுண்டு சூரியனையும். அதனால தான் இந்த இதை வச்சு தான் இந்த தினப்படி தின ராசி பலன்கள்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக இந்த சந்திரன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே மெயினாக அதுக்கு போகக்கூடாது. இன்ட்ராடே வந்து காலையில் வந்து உட்காந்தவொடனே சாயங்காலத்துக்குள்ள வருமானம் பார்க்கறது. இந்த கடக ராசிக்கு ஒரு அவசரம் 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 அவசரம்னு இருக்கும். உடனே இப்போவே 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 உடனே வருமானம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அதீதமான சில ஆற்றல்கள் வேகமாக முடிவெடுக்கும் திறன் அவங்களுக்கு இருக்கிறதுனால ரிஷபராசியும் கடகராசியும் இந்த இன்ட்ராடேயில் காலையில் இறங்கினாங்கன்னா சாயந்தரம் ஒரே நாளில் வந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் இழந்துருவாங்க. அதனால் இந்த இன்ட்ராடேக்கு நீங்கள் போகாதீங்க. அப்புறம் தொலைநோக்கு பார்வையுடன் அந்த ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அதே பொசிஷன் எடுத்து வைக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று, டோட்டலாக வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஈக்குட்டி ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் கடகராசிக்காரங்கெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம அதை வரவேற்கிறோம். அதை நீங்கள் செய்ய வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை. உடனடியாக முடிவெடுத்து உடனே வாங்குதல் உடனே விற்குதல், உங்களுக்கு அந்த கமாடிட்டி ஷேர் அதே மாதிரி டெய்லி வாங்குறது, 10 பைசா லாபம் வந்தால் விற்கிறது, வாங்குறது விற்கிறது இப்படியெல்லாம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆகாது. மேக்ஸிமம் சரராசிக்காரங்கெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரராசிகள் யார் அப்படின்னா மேஷம், மேஷராசிக்கு அடுத்தது கடகம், கடக ராசிக்கு அடுத்தது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மகரம். ஆக இவங்க துலாம், இந்த 4 ராசிக்காரங்களும் வந்து கொஞ்சம் வேக வேகமாக மூமெண்ட்ஸில் போகிறது. இந்த கடகம் மகரம் ரெண்டு பேருமே என்ன செய்யாதீங்க, அந்த இன்ட்ராடேக்கு போகாதீங்க. மேஷம் அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லை, டூ ஆர் டை. அதே மாதிரி துலாம் ராசியும் ஒரு நுணுக்கமான ஆட்கள், இவங்களை பற்றிலாம் அப்புறம் பேசுவோம். சரி, இந்த கடக ராசியில் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாமா அப்படின்னு ஒரு ஜாதகம் வருது. உதாரணத்துக்கு இது போன்ற அமைப்பு உடையவர்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது. ஆக என்ன, எல்லா கடகராசியும் 10-ஆம் பொதுவாக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வாங்கணும்னு கூப்பிட முடியாது. எல்லாம் இன்ட்ராடே பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் அதுக்கு தகுதியானவர்கள் இல்லாதவர்கள் என்பதை இந்த வீடியோ மூலமாக, இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்னுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரியும். எந்த நோக்கத்தில் எந்த லாஜிக்கில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானேங்க எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கன்னு சொல்கிறேன். அது எப்படியெல்லாம் இவருக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோவாக போட சொல்லி சொன்னது, அது என்ன ரீசன் அப்படிங்கிறது சொல்கிறேன். வாங்க அந்த ஸ்க்ரீன்குள்ளார போகலாம். இந்த ஸ்க்ரீன் பெருசாக தெரியலன்னு 2-3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. கம்ப்ளைண்ட் இல்லை, ரிக்வெஸ்ட். இது இவ்வளவு தான் இது பண்ண முடியுது. ஃபியூச்சர்ஸில் நல்ல கேமரா மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கட்டத்தையும் பார்க்குறேன். இந்த ரெண்டு கட்டத்தை பார்க்கணுன்னா நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா என்ன பெருசாக தெரியும். இதான் அவருடைய ராசி கட்டம், ரிஷப லக்கணம், கடகம் ராசி, பூசம் நட்சத்திரம். இவருடைய ஜாதகத்தில் கரெக்டாக இவர் எப்போ பிறக்கிறார், 17/4/1978 காலையில் 9:48 திருப்பூர் என்று ஊர் மாற்றி போட்டிருக்கிறோம். இவருடைய லக்கணங்கிறது ரிஷப லக்கணம், 2nd இடத்துல குரு. குரு 2ல இருந்தாலே
ஸ்பெகுலேஷன்ஸ் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஃபினான்சியல் ரீதியான தொழில் குறிக்கும். அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் யூகத்தின் அடிப்படையில் உள்ள பங்கு சந்தையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒன்பதாம் பாவகம் இது அதிர்ஷ்ட மேன்மைகளை குறிக்கக்கூடியது. ஆக இந்த பாவாதிபதிகள் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே தான் இன்ட்ராடே பண்ணுறதும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இவர் கால் பதிச்சு வருமானம் ஈட்ட முடியும். இவருடைய ஜாதகத்தில் முதல்ல பாவகத்தில் போயிட்டு இந்த கோள்கள் எல்லாம் இவருக்கு சரியாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த ஐந்தாம் பாவாதிபதி நீசமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பாவகத்தில் ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்துக்கு உண்டானது அந்த மூன்றாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தேர்ட் பிளேஸ். அதுக்கடுத்தது இவருடைய லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல பலமிழந்து விட்டது. அடுத்தது எட்டுக்குடையவன் லக்னத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா, ஒரு பிம்பம் அதே நேரத்தில் இந்த பாவக சக்கரத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் மாறி காட்டுகிறதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்தது ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான பிளானட் எதுனா அது புதன் தான். அந்த உடல் உழைப்பு இல்லாமல் அது வருமானத்தை ஈட்டக்கூடியது. வாங்க நேராக புதனுடைய நிலைப்பாடுகளை இங்கே அழைச்சிட்டு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, புதன் இந்த ரெட் லைனுக்கு மைனஸ், லக்கி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் ஒன்பதாம் பாவாதிபதியும் இங்கே மைனஸ். அந்த எட்டுக்குடையவன் அட்டமாதிபதியே லக்னத்தில், எட்டாம் இடம்ங்கிறது இழப்பீடு நஷ்டம், அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்குது. இது போன்று நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த ஜாதக அடிப்படையில் இது மாதிரி அமைப்புகளில் நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இவர் உதாரண ஜாதகம் போட்டதே என்ன காரணம்னா அதில் உள்ளான லாஜிக் அப்படிங்கிறது தெரியுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இப்படிலாம் நிறைய இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இப்படிலாம் இருக்குது, ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது, ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இருக்குது. இது வேணால் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஏதாவது வாங்கலாமே ஒழிய ரெண்டாம் பாவாதிபதி நீசம், பணத்தை இன்னைக்கு போட்டு ஒரு வாரத்துக்குள்ளார எடுத்துடலாம் அப்படின்னு வரும்பொழுது அது இவருக்கு பயனில்லை. ஏன், அஞ்சு குடையவனும் நீசம், ஐந்தாம் இடம் என்பது இவர் எதிர்பார்க்கிறது. இந்த வலையை போடும்பொழுது இந்த இடத்துல ஒரு பெரிய மீன் வரும் என்று போடும்பொழுது அந்த மீனுக்காக இறை போட்டாலே அந்த இறையும் சேர்த்து வெளியில் போய்விடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அஞ்சாம் பாவாதிபதி யூகத்தின் அடிப்படையில் பங்கு சந்தையில் வருமானம் ஈட்டக்கூடிய பிளானட், அது வந்து உங்களுக்கு நீசம். அதே மாதிரி ரெண்டு குடையவனும் போய் பதினொன்றாம் இடத்துல நீசம், கேதுவோடு சேர்ந்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், கேது வந்து கபலீகரம் பண்ணிடுது. அப்போ இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டு பக்கமே வரக்கூடாது. இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்குன்னா அது விரைவு சாதத்தில் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு. ஐந்தாம் பாவகத்தில் பாருங்கள், கரெக்டாக ராகு பேராசையை குறிக்கக்கூடியது. இப்போ இவருக்கு என்ன திசை நடந்துகிட்ருக்கு, பிறக்கும் பொழுது பதினோரு வயசு முடிஞ்சு பன்னிரெண்டு வயசு வரைக்கும் புதன் திசை, பன்னெண்டேழு பத்தொம்பது வயசு வரைக்கும் கேது, பத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சுக்கர திசை, முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் சூரியனுடைய திசை. பன்னெண்டு ப்ளஸ் ஏழு பத்தொம்பது, முப்பத்தொம்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு, இப்போ நாற்பத்தி நாலு முடிஞ்சு நாற்பத்தஞ்சு வயசில் ஏழு மாதம் இவருக்கு இப்போ சந்திர திசை நடக்கணும். பார்ப்போம், எஸ் இந்த மூணாந்தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி பத்து பன்னெண்டு கரெக்டாக மூணாந்தேதியிலேருந்து இவருக்கு சந்திரனுடைய திசை, சந்திர திசையில் தன் திசையில் தன் புத்தி தன்னுடைய அந்தரம், இந்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சுய அந்தரம், இந்த மாதிரி நேரங்களில் இவர் மூணு குடையவன், எடுத்தோம் கழுத்தோம் என்று எதிலையும் ஈடுபட்டால் நஷ்டம் ஏற்படும். டோட்டலாக இவர் வந்து அந்த பத்து வருஷமும் சந்திரனுடைய திசையில் இந்த இன்ட்ராடே என்று சொல்லக்கூடியதுக்கு போகக்கூடாது. அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஸ்டாரில் இருக்குது, சந்திரன் புதனுடைய ஸ்டாரில் இருக்குது. புதன் அஞ்சு குடையவன், அஞ்சு குடையவன் பாவக ரீதியாக லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது வந்து நீசமாக பலமிழந்து இருக்கு. ஆக ஐந்தாம் பாவகம் கெட்டு போனதுனால பங்கு சந்தைக்குள்ளார இவர் எலிஜிபிள் இல்லை. ஆக புதனும் ஷட்பலத்தில் வந்து ரொம்ப மைனஸ். புதன் சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சந்திரன் அப்படிங்கிறது செவ்வாய், செவ்வாய் ஏழு குடையவன் அது நீசம், துரிதப்படுத்தக்கூடிய கோள்,
சந்திரன் செவ்வாய் சேர்ந்தா என்ன இது சந்திரன் செவ்வாய் சேர்ந்தா சந்திர மங்கள யோகம் துரிதப்படுத்தக்கூடிய பிளானட் வந்து சந்திரன் வேகமாய் செயல்பட வைப்பது செவ்வாய் இருவருடைய சேர்க்கை செவ்வாயினுடைய வேகம் ஆத்திரம் இன்ட்ராடேக்குள்ளார போய் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளார பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு 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 சாயந்தரம் ஆச்சுன்னா இருக்கிற பணம் எல்லாம் போயிடும். எனவே நேயர்களே, விழிப்புணர்வோட இருப்போம். நல்ல விதமான நமக்கு தெரிந்த கலையை வைத்துக்கொண்டு இது போன்ற அமைப்பில் கடகராசி எல்லாரும் ஒட்டுமொத்த கடகராசி எல்லாருமே அந்த ட்ரேடிங்க்கு வராதிங்கன்னு நான் சொல்லலை. எல்லாருமே வந்துட்டு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து இன்ட்ராடே பண்ணலாமா, ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணலாமா, ஹோல்டு பண்ணி வைக்கிறது செய்யலாமா, நிஃப்டி பண்ணலாமா, ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பண்ணலாமா, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அப்படி ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணலாமா, மியூச்சுவல் பண்ணலாமாங்கிறத தயவுசெய்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து விட்டு லக்ன ரீதியாக எப்படியெல்லாம் அதனுடைய சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சரியா, எனக்கு இதுலேருந்து ராயல்ட்டியாக வரப்போகுது அது இல்லையே. அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? வருங்கால சந்ததிகள் இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போதைக்கு இது ஆமை வேகத்தில் தான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் படிப்படியாக போகும். ஒரு நேர் கூட கேட்டிருந்தார், நல்ல பல தகவல் சொல்கிறீங்க சார், ஏன் வியூஸ் குறையுது? வியூக்காக வீடியோ போடக்கூடாது. வியூ ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக பேச முடியாது. அதனால் வியூ படிப்படியாக டெவலப் ஆகும் பொழுதும் அந்த வியூவர்ஸ் அதை பார்க்கும்போது என்ன பயன் அவங்க அடைகிறாங்க? அவசரம், வேகம், பதட்டம், அது எல்லாமே இவர்கிட்ட ஒன்றா இருக்கு. சந்திர திசை நடக்குது, என்ன செய்யும்? வேக வேகமாக முடிவெடுத்து புத்தியை மாற்றி புத்தியை தடுமாற செய்து காலையில் ஒரு சிந்தனை, மதியம் ஒரு சிந்தனை, மாலை ஒரு சிந்தனை, இரவு ஒரு சிந்தனை. இவர் போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடேல இறக்கி விட முடியுமா? சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பி வைத்தோம். எனவே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் மேலான கருத்துக்களை எழுதுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு இது தேவைப்படக்கூடிய பட்சத்தில் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க. புரியுதுங்களா? கடகராசி யாரும் இந்த ஷேர் மார்க்கெட்டு லைனில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும், அவ்வளவுதான். எனவே வருங்கால சந்ததிகள் பயன்படுவதற்கு என்னை போன்ற சோதனர்கள் இது போன்ற வீடியோக்களை ஒளிமறைவு இல்லாமல் தன்னுடைய அனுபவத்தை வெளியிடப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எனக்கு எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.